குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று அக்டோபர் 1 தமிழ்நாட்டின் 2 முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் என்னென்னு கேட்டீங்கன்னா, முதல் நிகழ்வு திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், இரண்டாவது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் டெல்லி பயணம். இந்த ரெண்டை பற்றி நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறோம். முதலில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையிலே திமுக பல்வேறு வகைகளிலும் தேர்தலுக்கு தயாராகிட்டது. எதிர்கட்சிகளை விட முந்திக்கொண்டு ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கும் கட்சி தேர்தல் பணிகளிலே ரொம்ப அட்வான்ஸாக ஈடுபடுவது அப்படின்றது ஒரு புதுமை தான். அதை வந்து திமுக வந்து இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கும்போதும் தேர்தல் பணிகளில் கொஞ்சம் முன்னிலையில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். கள நிலவரங்களின்படி மற்ற கட்சிகளின் செயல்பாடுகள் எல்லாம் ஒப்பிடும்போது திமுக தேர்தல் பணிகளில் முன்கூட்டி ஓடிக்கிட்டு இருக்கின்றது தான் உண்மை. ஏன்னா ஏற்கனவே டெல்டா பாக பொறுப்பாளர்கள் மாநாட்டை வந்து திருச்சியில் போட்டார். அப்புறம் தென்மண்டல பாக பொறுப்பாளர்கள் மாநாடு ராமநாதபுரம், அப்புறம் மேற்கு மண்டல பாக பொறுப்பாளர்கள் மாநாடு திருப்பூர் மாவட்டம் காங்கேயம், அடுத்ததாக வடக்கு மண்டல பாக பொறுப்பாளர்கள் மாநாடு நடைபெற இருக்கும் நிலையில் இன்னைக்கு காணொலி மூலமாக இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெற்றிருக்கு. ஏன் காணொலி எப்போதும் அறிவாலயத்தில் கூடுவாங்கள்ல அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சில நிர்வாகிகளுக்கு காய்ச்சல் இன்னும் முழுமையாக விடுபடலை, அதனால காணொலியில் வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மாவட்ட செயலாளர்கள் தரப்பில். சரி, இன்று காலை 10 மணிக்கு கூட்டம் ஆரம்பிச்சது. அமைப்புச் செயலாளர் ஆர்எஸ் பாரதி வரவேற்பு உரையாற்றினார். திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் வழக்கம் போல ஸ்டாலினை புகழ்ந்தும் தேர்தல் பணிகளை நம்ம எப்படி எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்ற ஒரு அறிவுரை கூறும் விதமாக பொதுச் செயலாளர் துரைமுருகன் பேசினாரு. அதுக்கப்புறம் துணை பொதுச் செயலாளர்கள் கனிமொழி பேசும்போது, அக்டோபர் 14 அந்த மகளிர் உரிமை மாநாடு நடக்க இருக்கு, கலைஞர் 100 ஆண்டு விழா ஒற்றிய அந்த மகளிர் மாநாடு நடக்க இருக்குது. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 100,000 தாண்டிய மகளிரை நாம் திரட்ட வேண்டும். அதற்கு மாவட்ட செயலாளர் நீங்களாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். இப்போ கட்சியில் நிர்வாகிகளாக இருக்கிற பெண்கள் வெறும் மகளிர் நிர்வாகிகள் மட்டுமல்ல, மற்ற அணிகளில் நிர்வாகிகளாக இருக்கிற பெண்களும் உள்ளாட்சி அமைப்புகளிலே இருக்கக்கூடிய பெண்களும் இதில் திரளாக கலந்து கொள்ளணும் அப்படின்ட்டு கனிமொழி அவங்க வேண்டுகோள் வச்சாங்க. ஏன்னா அவங்க ஒருங்கிணைப்பில் தான் அந்த மாநாடு நடக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அடுத்ததாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் காலை 10:40 தன் உரையை ஆரம்பித்தார். அவர் என்ன சொன்னார்னா, தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு, எல்லோரும் மக்களோடு நாம் நெருங்கணும். தேர்தல் நம்மை நெருங்கும் போது மட்டுமல்லாமல் எப்போதுமே மக்களோடு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கட்சி தான் திமுக. நம்ம தொடர்ந்து மக்களோடு தான் இருக்கோம், இப்போது இன்னும் கூடுதல் நெருக்கமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொருவரையும் அந்த மக்களுடன் ஸ்டாலின் என்ற ஆப்பு சில நாட்களுக்கு முன்பு வேலூரில் தொடங்கி வைத்தார் அல்லவா, அந்த ஆப்பை நீங்கள் வந்து டவுன்லோட் செஞ்சுக்க சொல்லணும். அதில் தமிழ்நாடு அரசோட திட்டங்கள், முதலமைச்சரோட செயல்பாடுகள் எல்லாமே அதில் இருக்குது. அதை வந்து ஒவ்வொருவரையும் நீங்கள் அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் செஞ்சுக்க சொல்லணும் அப்படின்னு அவர் வற்புறுத்தியிருக்காரு. அடுத்ததாக இந்த மகளிர் மாநாடு பற்றி முதலமைச்சர் பேசும்போது, பெண்கள் தான் அதிக அளவுக்கு இதில் வரணும், நீ ஆண் தொண்டர்களை அழைத்து வர வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு இதே சொன்னார். பெண்களை மட்டும் அழைத்து வாங்க, நிர்வாகிகளாக இருக்கிறவங்க ஆண்கள்லாம் வாங்க, அதில் எந்த இதில் முழுக்க முழுக்க பெண் தொண்டர்கள் மட்டுமே வந்திருக்க வேண்டும். நம்ம ஏற்கனவே பெண்களுக்கு நிறைய இந்த ஆட்சியில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். காலை உணவு திட்டம் வந்து பெண்கள்கிட்ட மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. அதே போல் மகளிர் உரிமை தொகை திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து அதுவும் பெண்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு கொடுத்துருக்கு. இந்த நிலையில் முழுக்க முழுக்க அந்த மாநாட்டில் பெண்கள் மட்டுமே கலந்துக்கணும், ஆண் தொண்டர்களுக்கு இதில் கொஞ்சம் வழிவிட்டுருங்க என்றே முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னுடைய கருத்தை தெரிவித்தார். அடுத்ததாக இந்த அந்த பூத் லெவல் கமிட்டி விஷயத்துக்கு வந்தபோது தான் ஸ்டாலினுடைய முகம் கொஞ்சம் இறுக்கமானது, அவருடைய பேச்சு தோரணையும் கொஞ்சம் கராராக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் 68,000 பிஎல்ஏ, அதாவது பூத் லெவல் ஏஜென்ட் பிஎல்ஏ 2, அவங்கள வந்து திமுக நியமிச்சிருக்கோம், நம்ம நியமிச்சிருக்கோம். இந்த 68,000 பாக முகவர்கள் நியமிக்கப்பட்ட கீழே அவங்களுக்கு கீழே அந்த பூத் கமிட்டி, அவங்களோட பூத்தில் இருக்கிற அந்த பூத் கமிட்டியில் 100 வாக்காளர்களுக்கு ஒரு பொறுப்பாளர் நம்ம அவங்களையும் நியமிக்க சொல்லியிருந்தோம். இதில் சில மாவட்டங்கள் இன்னும் அந்த பூத் கமிட்டி பொறுப்பாளர்களை இன்னும் சில மாவட்டங்களில் நியமிக்கலை அப்படின்ட்டு தகவல் வந்திருக்கு. அதை வந்து நீ விரைவில் நியமிக்கணும் என்று ஸ்டாலின் இந்த கூட்டத்தில் சொன்னார். அதுக்கு ஒரு சின்ன பின்னணி இருக்குது. ஏன்னா அனைத்து மாவட்ட செயலாளர்களிடமும் இந்த பூத் கமிட்டி பொறுப்பாளர்களை, அதை பூத் கமிட்டி மற்றும் பூத் கமிட்டி பொறுப்பாளர்களை நியமிக்க சொல்லி கடந்த மாதத்துலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது திருச்சியிலே அந்த
பாக பொறுப்பாளர்கள் மாநாடு நடந்தது இல்லையா, அதற்கு முன்பிலிருந்தே இதை சொல்லிட்டு இருக்காங்க. சில மாதங்களாகவே அந்த வற்புறுத்தல்கள் தொடர்ந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் தங்களது மாவட்டத்தில் உள்ள அந்த ஒன்றிய செயலாளர்களிடம் இருந்து அந்த பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் பட்டியலை வாங்கி தலைமைக்கு அனுப்பியிருக்காங்க. இதில் தலைமை வந்து ஒரு தனியார் ஏஜென்சி மூலமாக ஒவ்வொரு பூத் கமிட்டி பொறுப்பாளருக்கும், அது ஒவ்வொன்றுன்னு அவங்க சொல்கிறாங்க, நம்ம ஒவ்வொன்றா செக் பண்ண முடியுமா அப்படிங்கிற சாத்தியம் எந்த அளவுக்குன்னு தெரியல. ஆனால் ரேண்டமாக பரவலாக அந்த பூத் கமிட்டி பொறுப்பாளர்களை அந்த தனியார் ஏஜென்சி மூலமாக தொடர்பு கொண்டு அவர்கள் உண்மையானவர்கள் தானா, அவர்கள் விரும்பி தான் அந்த பூத் கமிட்டி பொறுப்பாளர்களாக இருக்கிறார்களா, அவர்களுக்கு பூத் கமிட்டி பொறுப்பாளர்களாக இருப்பது தெரியுமா, இது போன்ற விஷயங்கள்லாம் கேட்டு அவங்க ஒரு ஆய்வு சப்மிட் பண்ணாங்க. அதுக்கு தான் தொகுதி பொறுப்பாளர்களும் அதுக்காக நியமிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களும் அவங்களோட அந்த ஆய்வு முடிவை கொடுத்தாங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு கிட்டத்தட்ட மூணு மண்டலத்தில் இப்போ நடத்தி முடிச்சிட்டாங்க. அடுத்து சென்னை மண்டலம் வடக்கு மண்டலத்தில் நடக்க இருக்கிற நிலையில் இன்றைக்கி மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் பேசும்போது, இன்னும் 7 மாவட்ட செயலாளர்கள் அந்த பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் விஷயத்திலும் இந்த அணி நிர்வாகிகள் விஷயத்திலும் இன்னும் முழுமையடையாமல் இருக்குது அப்படின்ட்டு சுட்டிக்காட்டி அவங்க பெயர்களையும் வாசித்தார். இதில் வந்து 2 பேர் தென் மாவட்டத்துக்காரங்க, மீதி 5 பேர் சென்னை சுற்று வட்டாரத்தை சேர்ந்தவர்கள். அவங்க யாரான்னு கேட்டிங்கன்னா, அமைச்சர் மனோ தங்கராஜ், தென் மாவட்டத்தில் அமைச்சர் மனோ தங்கராஜ், நெல்லை கிழக்கு மாவட்ட செயலாளரான முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பன், இவங்க 2 பேர் பேரையும் ஸ்டாலின் குறிப்பிட்டார். அடுத்தது இங்கே சென்னையில் அமைச்சர் சேகர்பாபு, அமைச்சர் தாமு அன்பரசன், மயிலை வேலு, சென்னை வடக்கு மாவட்ட செயலாளரான இளைய அருணா, சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரான திரு மாதவரம் சுதர்சனம், அதாவது அங்கே தெற்கு வந்து 2 பேர் மனோ தங்கராஜ் ஆவுடையப்பன், சென்னையில் சேகர்பாபு, தாமு அன்பரசன், மயிலை வேலு, இளையாருணா, மாதவரம் சுதர்சனம், இந்த 5 பேர். மொத்தம் 7 மாவட்ட செயலாளர்களை குறிப்பிட்டு என்னாச்சு உங்கள் மாவட்டத்தில், இன்னும் ஏன் முழுமையடையில அப்படின்னு கேட்டோன்னா, அவங்கள வந்து அதுக்கு விளக்கம் கொடுக்க சொன்னார். ஒவ்வொருத்தராக எழுந்து விளக்கம் கொடுத்தாங்க. இந்த விளக்கத்தை சிலருடைய விளக்கத்தை ஏற்றுக்கொண்டார், சிலருடைய விளக்கத்தை ஸ்டாலின் ஏற்கவில்லை என்பது அவருடைய முகத்திலிருந்தே தெரிந்தது, அவருடைய முக குறிப்புகளிலிருந்தே தெரிந்தது அப்படின்றாங்க. கொஞ்சம் கோபமானவர், நீங்கள் இதை உடனடியாக தலைமை கழகத்தில் கொடுங்க என்று சொல்லி அவர்களை வந்து அவருடைய விளக்கத்தை சற்று ஒரு இறுக்கமான முகத்தோடு ஏற்றுக்கொண்டதாக சொல்கிறார்கள். இதுதான் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் நடந்த விஷயங்கள். அதற்கு பிறகு சில மாவட்ட செயலாளர்கள் பேசும்போது, அணி நிர்வாகிகள் வந்து இந்த அணி நிர்வாகிகளை நியமிக்கிறதுல அந்த அணிகளோட அந்த மாநில நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்களை கலந்துக்கிறதில்ல அப்படின்ட்டு சில மாவட்ட செயலாளர்கள் புகார் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக சேகர்பாபு இந்த புகாரை சொல்லியிருக்காருங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு. ஏன்னா சேகர்பாபு ஒரு ஆளுமைமிக்க மாவட்ட செயலாளராக எல்லாராலும் அறியப்பட்டவர். அவருடைய மாவட்டத்திலேயே சில அணிகளில் அவரை மீறி அல்லது அவரது அறிதலுக்கு அப்பாற்பட்டு நிர்வாகிகள் நியமிக்கப்படுகிறார்கள் என்று அவர் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ஸ்டாலினிடம் புகார் தெரிவிக்க, அது எந்த அணி என்ன விஷயம் அப்படின்னு கேட்க அந்த நிர்வாகிகள்கிட்ட விசாரிக்கிறேன் அப்படின்ட்டு ஸ்டாலினும் அதற்கு பதில் கொடுத்துருக்கிறார். இப்படித்தான் இன்றைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்தது. தொகுதி பொறுப்பாளர்களும் இதில் கலந்துக்கிட்டாங்க. அந்த தொகுதி பொறுப்பாளர்கள்ட்ட மாவட்ட செயலாளர்கள் வந்து உங்களுக்கு சரியாக ஒத்துழைப்பு கொடுக்குறாங்களா என்ன ஏது அப்படின்னு ஸ்டாலின் கேட்டப்ப அவங்க தரப்புலேருந்து பெரும்பாலும் எந்த புகாரும் இல்லை என்று சொல்கிறார்கள். எல்லாம் அமைதியாக தான் இருந்திருக்காங்க. இப்படியாக திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பூத் கமிட்டி இதெல்லாம் விசாரித்து முடிச்சுட்டு இறுதியாக அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் ஒரு கடுமையான எச்சரிக்கையும் எடுத்திருக்கிறார் ஸ்டாலின். என்னன்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய மக்களவை தேர்தலில் நாம் தமிழ்நாட்டில் இருக்கிற 39 நாடாளுமன்ற தொகுதிகளையும் நாம் வெல்ல வேண்டும். அதற்கான உழைப்பை இன்று முதல் நீங்கள் தொடங்க வேண்டும். நான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் இன்று முதல் தொடங்குன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த கூட்டத்திலையும் சொல்கிறேன். ஏன்னா இன்னும் சில பேர் தொடங்காமல் இருக்கிறீர்கள் என்பதால் இன்று முதல் தொடங்குங்கன்னு நான் இங்கேயும் சொல்கிறேன். இன்று முதல் நீங்கள் உங்கள் உழைப்பை தீவிரமாக்க வேண்டும். சப்போஸ் நாம் எங்கேயாவது செல்வாக்கு குறைய நேரிட்டால், வாக்குகள் குறைய நேரிட்டால், அது எந்த மாவட்ட செயலாளராக இருந்தாலும் சரி, எந்த அமைச்சராக இருந்தாலும் சரி, அவர் வந்து இல்லை நான் சீனியர் மாவட்ட செயலாளர், என்னை வந்து ஸ்டாலின் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றதெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது. நீங்கள் எப்படிப்பட்ட சீனியராக இருந்தாலும் நீங்கள் மாற்றப்படுவீர்கள் என்பதுதான் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தின் மூலம் ஸ்டாலின் கொடுத்த எச்சரிக்கை. இது திமுக தரப்பு. தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலை இன்று பிற்பகல் கோவை விமான நிலையத்திலிருந்து டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார். இதுலேருந்து அந்த பஞ்சாயத்துலாம் உங்களுக்கு தெரியும், அது அதிமுகவோட அவர் பண்ண அட்ராசிட்டிஸு, அப்புறம் அதிமுக கூட்டணியை முறிச்சிக்கிட்டது, இதுக்கு தேசிய தலைமை தான் பதிலளிக்கணும் அண்ணாமலை, அதுக்கப்புறம்
கொஞ்சம் அடக்கி வாசித்தது. அதற்கு பிறகு தேசிய தலைமையும் எதுவும் சொல்லாமல் அமைதி காப்பது இந்த நிலையில் தான். அவரோட நடைப்பயணம் என்று சொல்லக்கூடிய அந்த பயணத்தின் இரண்டாம் கட்டம் முடிந்த நிலையில் நாலு நாள் கேப் கிடைச்சிருக்கு, இன்றைக்கி போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் அவர். இந்த நிலையில் அவர் கோயம்புத்தூரில் செய்தியாளர்கிட்ட சந்தித்த போது சில விஷயங்களை தெளிவுபடுத்தியிருக்கார். இன்னும் சொன்ன போனால் அவருடைய வார்த்தைகளிலிருந்து சில விஷயங்களை உணர முடியுது அப்படின்ட்டு தமிழ்நாடு பாஜக சொல்கிறாங்க. ஏன்னா நான் யாருக்காகவும் என்னை மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு தொடர்ந்து அவர் சொல்லிட்டு இருக்கிறதான். இன்றைக்கும் அதை சொன்னார். இன்னொரு முக்கியமான விஷயம்னார், இந்த மாநில தலைவர் பதவிங்கிறது வெங்காயம் போன்றது, அது உரிச்சு பார்த்தா ஒன்றுமே இருக்காது என்று சொல்கிறார். இப்படி அப்போனா எனக்கு முழு நேர தொழில் அரசியல் கிடையாது, என்னை இப்போ விட்டிங்கன்னா கூட நான் விவசாயம் பார்க்கப்படுவேன், நான் 9 மாதமாக என்ஜிஓ நடத்திக்கிட்டு இருக்கேன் என்றெல்லாம் அண்ணாமலை இன்று, அதாவது எப்போதும் போல் தன்முனைப்போடு தன்னை முன்னிலைப்படுத்தி சொல்லக்கூடிய சில விஷயங்களை இன்றைக்கும் சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு பாஜக வட்டாரத்தில் என்ன தகவல் கிடைக்குதுன்னா, இவர் வந்து மேலிடம் விசாரணைக்கு அழைத்திருக்கிறது என்று சொல்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை சொல்லும்போது எங்கிட்ட எந்த அறிக்கையும் கேட்கல, இது கார்பரேட் கம்பெனியாக இது கட்சிங்க, எங்கிட்ட எந்த அறிக்கையும் கேட்கல, அது மாதிரி எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் விசாரிக்காமல் ஒரு தேசிய தலைமை இருக்குமா என்று அண்ணாமலைக்கு எதிர்த்தரப்பினர் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள். இதற்கு முன்பு டெல்லி செல்லும்போது எந்த சந்தர்ப்பத்திலும் அண்ணாமலை இப்படி ஒரு விரக்தியின் சில வார்த்தைகள் அவரிடமிருந்து வெளிப்பட்டதில்லை. அதாவது தலைவர் பதவிங்கிறது வெங்காயம் மாதிரி, எனக்கு முழு நேர தொழில் வந்து அரசியல் இல்லை அப்படின்றதெல்லாம் அவர் எனக்கு வந்து முழு நேர தொழில் விவசாயம் விட்டா நாடு மேய்க்க போகணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரு. ஆனால் தலைவர் பதவி வெங்காயம் போன்றது அப்படின்ற அந்த உமானங்கள்லாம் இன்றைக்கு அவருடைய அவர் உள்ள என்ன நினச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறதோட ஒரு வெளிப்படையான அவரோட வார்த்தைகளில் வந்திருக்கு அப்படின்ட்டு தமிழ்நாடு பாஜகவினர் சொல்கிறாங்க. இன்றோ நாளையோ அவர் டெல்லியிலே பாஜகவின் தேசிய தலைவர்களை சந்திக்கிறார். அதுக்கு பிறகுதான் அண்ணாமலை மாற்றப்படுவாரா அல்லது அண்ணாமலை தலைமையில் தனி கூட்டணிக்கான ஒரு தெம்போடு வருவாரா அப்படிங்கிறது இவரோட டெல்லி பயணம் முடிந்த பிறகுதான் தெரியும். அவரோட வார்த்தைகளை வைத்து பார்க்கும்போது அண்ணாமலை இதற்கு முன்பு டெல்லி சென்ற போது இருந்ததை விட சற்று குமுறலோடும் விரக்தியோடும் தான் விமானம் ஏறியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் அவருக்கு நெருக்கமானவர்கள். அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி.